உலகிலுள்ள அனைத்து சந்துபந்துகளில் வசிப்பவர்களுக்கும் பேதமில்லாமல் தெரிந்த இந்தியர்கள் என்று யார் யாரை சொல்வீர்கள்? மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் பட்டியலிட்டால் மூன்று பேர் மட்டும் வருவார்கள். மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், A.R.ரஹ்மான். இதில் முதல் இருவருக்கும் ரஹ்மானுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அவர்கள் ரிட்டையர் ஆகும்போது இதனை சாதித்ததும் ரஹ்மான் தனது 40களிலே செய்து காட்டியதும் தான். ஜெய்ஹோ அவருக்கு ஆஸ்கர் பெற்று தந்தது பெரிய விஷயமில்லை. தயங்கி தயங்கி இந்திய இசையை அணுகிக் கொண்டிருந்த மேற்குலகம் எழுந்து நின்று தலைக்கு மேலே கைகூப்பி ஆராதிக்க ஆரம்பித்தது சந்தேகமில்லாமல் அதற்கு பிறகுதான். எல்லா புகழையும் அவர் இறைவனுக்கு கொடுத்தாலும் இந்த புகழ் அவருக்குத்தான் சொந்தம், சந்தேகமே இல்லை. இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் ரஹ்மானை தெரியும். அவரது பெருமை, புகழ், திறமை, உழைப்பு, அர்ப்பணிப்பு எல்லாம் தெரியும். அவர் KS திலீப்குமாராக இருந்த நாள் முதல் A.R.ரஹ்மானாக உருவெடுத்த தினம் வரை நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தெரியும். இளமையில் வறுமை, தந்தையின் பெருமை, அவரது அகால மரணம், ரஹ்மான் தலையில் விழுந்த குடும்பச் சுமை, படிப்பை நிறுத்திவிட்டு சம்பாதிக்க போனது, திடீரென்று ஒரு நாள் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் கரீமுல்லா கான் கதிரி என்கிற சூஃபி ஞானியை சந்தித்தது, 10 வருடத்தில் நீ திரும்ப என்னிடம் வருவாய் என்று அவர் சொல்லிவிட்டு போனது, ரஹ்மான் மதம் மாறியது, அவரது தாயார் கஸ்தூரியும் கரீமா பேகமானது எல்லாம் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்னும் முழுமையாக தெரியாதது அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், இந்த புகழை, இந்த பெரிய புகழை அடைய அவர் என்ன மாதிரி உழைத்தார் என்பது. நல்லது, சிறந்தது, உன்னதமானது என்று 3 விஷயங்கள் இருக்கின்றன. எல்லோராலும் நல்லவற்றையும் சிறந்தவற்றையும் சுலபமாக கண்டடைந்துவிட முடியும், அது பெரிய விஷயமே இல்லை. செய்யும் பணியில், பேசும் பேச்சில், எண்ணும் விஷயங்களில் ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நேர்த்தியும் பழகுவது அத்தனை ஒன்றும் சிரமமானதல்ல. ஆனால் 3வதாக சொன்ன விஷயம் இருக்கிறதே, உன்னதம், அது கொஞ்சம் கஷ்டம். எதை செய்தாலும் அதை ஒரு தவமாக செய்யும்போது மட்டுமே அது சாத்தியமாகும். செய்வதனால் கிடைக்கக்கூடிய லாபங்களை மறந்துவிட வேண்டும். என்ன புகழ் வரும், எத்தனை பணம் வரும், அடுத்த வாய்ப்புகள் எங்கே, என்ன, எப்போது, இது தேருமா அல்லது போதுமா, இந்த மாதிரி லௌகீகமான விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு செயலுடன் 2.5 கலந்து நாம் வேறு, நாம் பார்க்கும் வேலை வேறு என்பதே இல்லாமல் போய்விடும்போது மட்டுமே உன்னதம் சாத்தியமாகும். உன்னதமான சாதனைகளை படைத்த பல பேர் சரித்திரமெங்கும் பரவி கிடக்கிறார்கள். கவனித்து பார்த்தால் இது புரியும். ரஹ்மான் அந்த உன்னதத்தை குறிக்கோளாக கொண்டதனால்தான் அவரால் அத்தனை பெரிய வெற்றியை எட்ட முடிந்தது. இசையில் உன்னதம் என்பதுதான் அவரது இலக்கு. ஓர் அதிர்ஷ்டம், முதல் படத்திலேயே தேசிய விருது பார்த்து விட்டதனால் அவருக்கு மயக்கங்கள் இல்லாது போய்விட்டது. 43 வயதில் ஆஸ்கர், இதற்கு மேல் வெளியிலிருந்து கிடைக்க என்ன இருக்கிறது? உள்ளிருந்து வரவேண்டியது மட்டும்தான். அதனால்தான் அவர் அமைதியாகவே இருக்கிறார், அமைதியாக சாதிக்கிறார். யோசித்து பார்க்கலாம், ஆனால் சிரிக்காமல் யோசிக்க வேண்டும். ரஹ்மான் ஆஸ்கர் வென்றபோது மின்சார ரயிலில் பாட்டு பாடுகிற கலைஞர்கள் தவிர அநேகமாக தமிழ்நாட்டில் அத்தனை இசையமைப்பாளர்களும் ரஹ்மான் எனக்கு கீபோர்டு வாசித்திருக்கிறார் என்று பேட்டி கொடுத்து விட்டார்கள். இது தங்களை பெருமைப்படுத்துமா, சிறுமைப்படுத்துமா என்று கூட யாரும் யோசித்து பார்க்கவில்லை. அது அவர் தமது அப்போதைய வறுமைக்கு கொடுத்த விலையை தவிர திறமைக்கு கொடுத்த தீனியாகுமா? காலந்தோறும் நவீனமாகி வருகிற இசையை இந்த தலைமுறையில் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் ரஹ்மான். வெகு நிச்சயமாக சரித்திரம் நினைவு கூறத்தக்க சாதனைகள் பல அவரிடம் இருந்து வந்திருக்கின்றன. திரைப்பட இசையை தாண்டி அவருடைய வந்தே மாதரம் போன்ற சில ஆல்பங்கள் உலக அளவில் பெற்ற வெற்றியை இங்கே நினைவு கூறலாம். ஒரு சிறு சூட்சமம்தான், ரஹ்மானுக்கு வெகு காலம் முன்பே கீபோர்டு என்ற சிந்தசைசர் பிறந்து வளர்ந்து வந்துவிட்டாலும் எந்த இந்திய இசையமைப்பாளரும் இசையை அவரளவு நேர்த்தியாக தொழில்நுட்ப வாகனத்தில் ஏற்றி உழவ விட்டதில்லை. மேற்கத்திய இசைக்கருவிகளை இந்திய இசைக்கு பயன்படுத்தும் போது ஒன்று இசை மேற்கு முகம் பூசிக்கொள்ளும் அல்லது கருவி கைவிட்டு சிரித்துவிடும். ரஹ்மானின் தனித்துவம் கருவியையும் இசையையும் சர்க்கரை கரைசல் போல் ஆக்கியது. அமெரிக்கர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இந்திய இசையின் மீது ஒரு ஈர்ப்பு எப்போதும் உண்டு. வடக்கத்தி தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இட்லி சாப்பிட விரும்புவது போன்ற ஈர்ப்பு அது. ஆனால் ஊறி தெளிப்பதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. ரஹ்மானின் அந்த சரியான கலவைதான் அவரை அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் கொடிநாட்ட வைத்தது. இட்லியின் மீது சாம்பாரை கொட்டி ரவுண்டு கட்டி அடிப்பது ஒரு ருசி, ஃபோர்கால் குத்தி எடுத்து கப்பில் சாம்பார் வைத்து ஸ்டைலாக தோய்த்து சாப்பிடத்தான் இஷ்டம் என்றால் சாப்பிட்டு விட்டு போயேன். இட்லி நம்முடையது, இசை அவருடையது. ரஹ்மானை விட சிறந்த இசையமைப்பாளர்கள் இந்தியாவில் இல்லையா? நிச்சயமாக இருக்கிறார்கள். ஆனால் வெற்றி என்பது ஒரு கலவை. திறமை, மார்க்கெட்டிங், அங்கீகாரம் மூன்றும் சேர்ந்த கலவை.
மூன்றில் எது ஒன்று குறைந்தாலும் இந்த புகழ் சாத்தியமில்லை. ரஹ்மான் தனது இசையை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான சரியான நபர்களை தேர்வு செய்தது மிக முக்கியமான விஷயம். மணிரத்னமும் சேகர் கபூரும் ரஹ்மான் இருப்பதை உலகுக்கு சொன்னார்கள் என்றால், ஆண்ட்ரூ லாயிட் வெப்பரும் டேனி பாய்லும் மேற்கில் அவருக்கு மேடை போட்டு கொடுத்துடாவிட்டால் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கிடைக்கிற தொடர்புகளில் சிறந்தவற்றை கட்டி காப்பது, சரியான விதத்தில் பயன்படுத்துவது இரண்டும் வெற்றியாளர்களின் இயல்பான குலங்கள். அடிப்படையில் உன்னதமான திறமை அடித்தளமாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த தொடர்புகள் வெகு சுலபமாக நம்மீது வெளிச்சமிட்டு காட்டிவிடும். தனது முதல் திரைப்படத்திற்கு ரஹ்மான் பெற்ற சம்பளம் 25,000 ரூபாய். இன்றைக்கு ரஹ்மானுக்கு கீபோர்டு வாசிக்கிறவர்கள் கூட இதைவிட அதிகமாகத்தான் நிச்சயம் சம்பாதிப்பார்கள். ரஹ்மானே அன்று அதை காட்டிலும் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்தான். அவருக்கு நிறைய விளம்பர படங்கள் கிடைத்து கொண்டிருந்தன. சினிமாவை விட அதிக பணம் தரும் துறை அது. ஆனால் அதை விட்டுவிட்டு ரோஜாவுக்கு வருவதற்கு எது காரணமாக இருக்க முடியும்? தனது இசையை இன்னும் பரந்த தளத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், தானே இன்னும் பரந்த தளத்தில் செயல்பட்டு பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் ஒன்றை தவிர வேறெதுவும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அல்லவா? அது ஒரு சந்தோஷமான வாய்ப்பு அல்ல, அவருக்கு மிகப்பெரிய சுமை இருந்தது. வயதளவில் ரஹ்மான் அப்போது சின்ன பையன், மணிரத்னம் பெரிய டைரக்டர், ரோஜா அவருக்கு மிக முக்கியமான படம், இளையராஜா இல்லாமலும் தன்னால் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்தாக வேண்டிய தருணம். இசை என்பது இட்டு நிரப்புவதாக இருந்துவிட முடியாது. ஒரு புதுமுகத்துக்கு அவர் வாய்ப்பளிப்பதே பெரிய ரிஸ்க் என்று பார்க்கப்பட்டது. ஒருவேளை சொதப்பிவிட்டால் இதற்கு என்ன பதிலோ அதை அப்படியே திருப்பி போட்டால் கிடைப்பதுதான் ஒருவேளை சாதித்து விட்டால் என்கிற வினாவுக்கான விடை. வெற்றியாளர்களின் இயல்பு, அசாத்தியமான தன்னம்பிக்கை ரஹ்மானுக்கு அது இருந்தது. சம்பளத்தை அவர் நினைக்கவில்லை, விளம்பரப்பட வாய்ப்புகள் இல்லாது போவதை நினைக்கவில்லை, இது தோற்றால் என்னாகும் என்று நினைக்கவில்லை. இந்த கணம் இது வந்திருக்கிறது, இதில் என்ன சிறப்பாக செய்யலாம், இதில் எந்த அளவு உன்னதம் சாத்தியம், அதை மட்டுமே நினைத்தார். அதனால் தான் ஜெயித்தார். அதை மட்டுமே இப்போது வரை நினைத்து கொண்டிருப்பதனால்தான் இன்று வரையும் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்.